ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு ஷோவுக்கே முதல்ல தியேட்டருக்குள்ள வர்றதுக்கு சின்ன படத்துக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. பெரிய படமாக இருந்தால் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்குங்களா. இப்போ நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டா ரசிக்கிறதுக்கு தான் சினிமா, அந்த ரசனையுமே கொஞ்சம் கம்மி ஆகுதோ அது அதுக்கு இப்படி வியாபாரம் தேவையா? ஹோட்டலு போய் நம்ம சாப்பிட போகிறோம், நம்மட்டு அங்கே சாப்பாடு எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் முதல்ல யாரும் சாப்பிட்றோம்ல ஒருத்த எப்படி பாருங்க முதல்ல சாப்பாடு அப்படின்னு பிரம்மாதங்க நாங்கள் உள்ளே போகலாம். முதல்ல வர வைக்கணும், வந்து பார்த்துட்டா நீ நிற்க மாட்டேன். போய் போகும்போது எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படியே சூப்பராக இருப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் வந்து பிறக்கும் பொழுது காலையிலேருந்து சாம்பம் ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒரு கதையோட தான் ஒரு மனுஷன் தூங்குறானா. அப்போது 365 நாளும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 365 கதை இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல எங்க பேட்டி எடுத்துக்கிட்டு எங்கெங்க போனீங்கட்டோ அரை மணி நேரமாக தேடணும் சொன்னீங்களே நீங்கள், அது ஒரு கதை, அது ஒரு கதை. நான் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், அது ஒரு கதையாக இருக்குது. அப்போது வணக்கம், எங்கள் ஆயிரம் பொற்காசு டீம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களது இதயம் கிணைந்த ரம்சான் சார். சாரி சார், என்னென்ன இருங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர், சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு பொருள் வந்து சூப்பரா இருக்கும். அந்த பொருள் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம், அது நீங்க முதல்ல வாங்கி பாருங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தொடர்ச்சியா வாங்க ஆரம்பிப்பீங்க. அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி தான் வந்து இந்த ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு இலவசம் அப்படிங்கிறது. அது சினிமாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கும் போது ஒரு வகையில சந்தோஷம். ஓகே, இன்னொருத்தவங்க வந்து பாத்துருவாங்க, அது வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா வெளியில நல்லா பரவலா பேச ஆரம்பிச்சு. இன்னொரு வகையில வந்து பார்க்க போனா ரசிக்கிறதுக்கு தான் சினிமா, அந்த ரசனையுமே கொஞ்சம் கம்மி ஆகுதோ அது அதுக்கு இப்படி வியாபாரம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க இதை பத்தி இப்ப நீங்க கடைசியா சொன்னீங்களே, ரசிக்கிறதுக்கு தான் சினிமா, அந்த ரசனைக்கு இப்படி ஒரு விளம்பரம் தேவையா அப்படின்னு சொன்னீங்களா. நீங்க சொன்ன பதில் தான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு ஹோட்டல் போய் நம்ம சாப்பிட போறோம், நம்மட்டு அங்க சாப்பாடு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம போய் நேரம் போய் சாப்பிட மாட்டோம் எல்லாருமே. அதனால முதல்ல யாரும் சாப்பிட்டு வரோம்ல ஒருத்த எப்படி பாருங்க முதல்ல சாப்பாடு அப்படின்னு பிரம்மாதங்க வாங்க உள்ள போகலாம். இந்த வாங்க உள்ள போகலாம்னு சொல்ற இடத்துக்கு உள்ளேருந்து சாப்பிட்டு வர்றது ஒருத்தர் தேவை இல்லையா. அந்த உள்ளேருந்து ஒரு நண்பர் வராருல்ல, அவரை நாங்க வரவேற்கிறோம், வாங்கல உள்ள அப்படின்னா அந்த நோக்கம் தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய இதுதான் அந்த ஐடியா. அதுக்கப்புறம் அண்ணா நீங்க சொல்லுங்க. அதை விட முக்கியமான இன்னைக்கு டிஜிட்டலா உலகம் ஆயிடுச்சு, தயாரிப்பு யார் வேணாலும் தயாரிச்சலாம், படத்த காசு இருந்தா தயாரிச்சலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல 10 கம்பெனி இருக்கு, இது மதுரையில் 25 கம்பெனி இருக்கு, அங்கங்க படம் எடுத்துக்கலாம். எப்போ எடுத்தாங்க என்னன்னு தெரியல, பார்த்தா வாரம் 6 படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, 6 படம் 7 படம். ஆமாம், அப்படி ரிலீஸ் ஆகுது, தெரிஞ்சு ரிலீஸ் ஆகிற படங்கள், தெரியாமல் ரிலீஸ் ஆகுது அது இருக்கு. ஆமாம், இல்லை தெரியாமல் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது, ஓடிடி ஸ்ட்ரைட்டாக வரலாம் இல்லைனா. ஆனால் நீங்கள் இந்த வர்ற படங்கள் வந்த சூடே தெரியாமல் போகுது, நல்ல படமும் இருக்கு அதில். ஏன் மிஸ் ஆகுதுன்னா ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு ஷோவுக்கே முதல்ல தியேட்டருக்குள்ளே வர்றதுக்கு சின்ன படத்துக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. பெரிய படமாக இருந்தால் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை தெரியல. இப்போ நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டா இதில் இப்போ உங்களுக்கு தெரியும் எத்தனை படங்கள் இப்போ சின்ன படங்கள் எத்தனை ஓடிச்சு போன வருஷத்தில் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து மவுத் டாக் தான். ஆமாம், ஆனால் இந்த தியேட்டருக்கு ஃபஸ்ட்டில் வரவழைக்கிறதுக்கிறது ஒரு ஒரு சூட்சம் இருக்குது, அது யாருமே முயற்சி பண்ணல. இது கேஆர் சார் இந்த படத்தை வாங்கி இந்த முயற்சி அந்த புதுமையான முயற்சியை பண்றாரு. எல்லாத்துக்கும் விளம்பரம் இருக்கு, விளம்பரம் இல்லாம ஒரு பொருள் கூட இல்லை கண்டிப்பா இல்லையா. பிளேடு கூட விளம்பரம் இருக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் விளம்பரம், விளம்பரம் என்று இன்றியமையாததாய் போச்சு. அதனால இந்த யுக்தியை அவர் கையில் எடுத்து முதல்ல வர வைக்கணும், வந்து பார்த்துட்டா நீ நிற்க மாட்டேன். போய் போகும்போது எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படியே சூப்பரா இருப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காகத்தான் இந்த யுக்தி கையில் எடுத்து அவர் பெரிய லெஜண்ட். 400 படம் இப்போ இது பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு, 14 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 40 வருஷமாக அவர் ஃபீல்டில் இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த யுக்தியை கையில் எடுத்துக்காரு. இது இது வரவேற்க வந்து நிறைய பெரிய வரவேற்பு இருக்குது. அதோட இப்போ படம் பார்த்தாங்க இப்போ மீடியா பீப்புள், பார்த்துட்டு பெரிய பாராட்டுகள் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு அதுவே வெற்றி, பெரிய வெற்றி. சூப்பர், இதுதான் ஆக்சுவலாக இந்த விஷயத்த நான் வந்து பாராட்டக்கூடிய ஒரு என்னென்னா உட்காந்து சிரிக்கவே கூடாது. இப்போ என்ன நம்ம ஓகே தப்பு என்ன இருக்கு இது என்ன இருக்குன்னு அவங்க அந்த காட்சியை வந்து கொண்டாடிட்டாங்கன்னு வச்சிங்களேன்,
முன்னாடியே நாங்க போட்டுட்டோம். நீங்க படத்தை பார்த்துட்டு நீங்க என்ன எழுதுறீங்களோ நீங்க எழுதுங்க, நல்லா இருந்ததுன்னு எழுதுனாக்க வரப்போறாங்க, நல்லா இல்லைனாக்க அவங்க வந்து அவங்க யோசிக்க போறாங்க. இதுதான் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்த தவறு பண்ணிக்கோ திருத்திப்போம் அப்படிங்கிற. ஆமா ஆமா கண்டிப்பா 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 உண்மை. சூப்பர். ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப என்கேஜிங்கா வச்சது எடிட்டிங், அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை பற்றி பேசணும். இடையில வந்து டோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னன்னா டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மியூசிக் டைரக்டராக சொல்லுங்க, உங்களுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு இருந்துச்சு? முழுக்க ஃப்ரீடம் இருந்துச்சு. ஸோ நாலு கட்டம் மட்டும் யூஸ் பண்ணுங்க, அந்த அறையை விட்டுடுங்க அப்படிலாம் சொல்லலை இவர். அண்டு இந்த நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்போ பெரிய படம் சின்ன படம்ன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எப்படி அப்படின்னா, ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஓ இவர் இந்த படம் பண்ணாங்க சூப்பராக இருக்கும், அப்போ இந்த படத்துக்கு நம்ம போவோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் தான் அது பெரிய படமாக மாறிடுது. ஸோ அந்தந்த நம்பிக்கை தான் இவர் ஆல்ரெடி அப்படி பண்ணியிருக்கேன் அப்போ இந்த நம்பிக்கையாக போகலாம் அப்படின்ட்டு. ஆயிரம் பொற்காசுகள் வந்து இந்த படத்தை பார்த்த பிறகு இது பெரிய படமா தான் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. சோ இது கண்டிப்பா போகணும். அப்போ யார் இதை பார்த்துட்டு வந்தாலும் அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு ஒரு ஆனந்தம் இருக்கு, அது ஒரு மேஜிக்கா நான் பாக்குறேன். கண்டிப்பா எவ்ரிதிங் காட் கிரேஸ். கரெக்ட். இன்னொரு விஷயமா என்னவா, நம்ம இப்ப இருக்க சூழல்ல ஆசைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. தேவைக்கு ஆசைப்படும் போது அவனை ஒருத்தனை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்றான், கொண்டுறான், சில பேர் ஏமாத்துறான், பொய் சொல்றான், திருடுறான், இதெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல. நம்ம என்ன சொல்றோம்னாக்க, ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க அதை நகைச்சுவையா நீ கடந்து போயிடு, புன்னகைச்சு நீ பாட்டுக்கு போயிடு, அங்கே எழுத்து நின்று போராடிட்டு அடிச்சு நிக்காத கோவித்து ஃப்ளோன்னு. அப்போ ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பிறக்கும் பொழுது காலையிலேருந்து சாமம் ராத்திரி இது தூங்குற வரைக்கும் ஒரு கதையோட தான் ஒரு மனுஷன் தூங்குறானா, ஒரு அறிஞர் சொல்றாரு. அப்போ 365 நாளும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 365 கதை இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் என்ன கேட்பாங்க, எப்படி நீங்க கதை பண்றீங்க கதை பண்றீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கதை இருக்குது. அந்த ஒரு கதைக்கு இடையிலேயே இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, எங்க பேட்டி எடுத்துக்கிறது எங்க எங்க போனீங்கட்டோ, அரை மணி நேரமா தேடணும் சொன்னீங்கல்ல நீங்க, அது ஒரு கதை. நான் அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், அது ஒரு கதையா இருக்கு. அப்போ ஒரு நாள் இருக்கக்கூடிய ஒரு கதைக்குள்ள கிளைக்கதையில் உள்ள கதைகள் இருக்குது. அதே மாதிரிதான் ஆயிரம் பொற்காசுகள் சிரிச்சுட்டு நகைச்சுவையா நகர்ந்து யாரை யாரையும் முறைக்காம கடந்து நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஆயிரம் பொற்காசுகள் படமே. சூப்பர். பாகம் 1 பாட்டு 1 போட்டிருக்கீங்க. ஆக்சுவலா இது இது வந்து ஒரு 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 சிக்கலான ஒரு விஷயத்தையே சொல்லலாம். என்னன்னா பார்ட் 1 எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுதோ நம்ம இரண்டாம் பாகத்தில் கால் எடுத்து வைக்கலாமா வேணாமாங்கிற ஒரு சந்தேகத்தில் வந்து இந்த பாகம் 1 வெற்றி தான் நிரூபிக்கும். ஸோ நீ இந்த தைரியமாக பார்ட் 1 போட்டீங்க, ரிலீஸுக்கு அப்புறம் பிளான் சேஞ்ச் ஆகுமா? ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து படத்தை போட்டோம். ரிலீஸுக்கு முன்னாடியே நாங்கள் படத்தை போட்டு காட்டிட்டோம், படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க எழுதுங்க அப்படின்னு நாங்கள் எழுதிட்டோம். அப்போ அதுக்குள்ளே அதுலேயே எங்களுக்கு வந்து
சென்னையில் இருக்கிறவன் கன்னியாகுமரியில் இருக்கிறவன் எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ. அதனால் ஒரு திரைப்படம் எடுக்கும்போது அந்த பத்திரிகை நண்பர் எனக்கு சொன்னது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நல்ல ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கையாண்டுருக்கிறீங்க, வழக்கு வட்டார வழக்கு சிக்காமல் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறீங்க. ஒன்று, நகைச்சுவை படம் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, மூணு இல்லை, நீங்கள் அது பாட்டுக்கு எத்தனை வேணாலும் எடுத்துக்கிட்டே போகலாம். ஏன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் படம் ஒருத்தன் தலையை வெட்டுறான், ஒருத்தன் கையை வெட்டுறான், அந்த மாதிரி நீங்கள் அடிச்சுனாக்க என்ன ஆகும்னா அவனுக்கு போர் அடிச்சு போயிடும். நம்ம வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்றமுடைய உணவு வந்து அரிசி, முன்னாடி வந்து சிறுதானியங்கள் இருந்துச்சு, டெய்லியும் நீங்கள் வந்து பிரியாணியை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன இருந்தீங்க, கருப்பாக தான் சார் இருக்கு, வழி இல்லாமல் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையே அமைக்கும். அதுதான் நம்ம கஞ்சி பிரியாணி தோசை ராகி ஏதாவது இந்த மாதிரி வெரைட்டியாக அவருக்கு கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பாகம் ரெண்டு. அந்த பன்னிக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய ரைட்டிங் தான் அந்த படம். ஸோ ஏன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவை திணிக்கப்பட்டிருக்காரு, அது கடந்து போகிற வகையில் தான் வந்து நகைச்சுவை இருக்கும். ஒரு ஒரு சீன்லேருந்து கடந்து போக அந்த பன்னிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அதுலேயே நிறைய அரசியல் பேசியிருப்பீங்க, இதுவுமே பொலிட்டிக்கல் சட்டையர் வகையில் போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கே, அது இருக்குமா? பன்னிக்குட்டி முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கு டைட்டில் அதுக்கு தலைப்பு வந்து வராக அவதாரம், ஒரு மூட நம்பிக்கையை வந்து உடைக்கிறது தான் அந்த வராக அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது. ஏன்னா அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய ஒரு பேங்கோடைய ஒரு ஆடுக்கே வந்து பன்னிக்குட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், பன்னிக்குட்டின்னு சொன்னால் இவனா அது ஒரு மாதிரி வெறுக்கிறான், உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள்ல அது ஒரு மிருகம் அவ்வளோ. உண்மையை சொல்லப்போனா எப்படி மனிதர்களை வந்து ஒதுக்கப்பட்டு வச்சிருக்காங்களோ அதுவே மிருகங்களை ஒதுக்கப்படக்கூடிய ஒரு அதைத்தான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணி, ஆக்சுவலி வந்து இது மணிகண்டனுக்கு கொடுத்த கதை, காக்கா முட்டை மணிகண்டனுக்கு கொடுத்த அந்த கதை, வராக அவதாரம் வந்து அவர் கொடுத்த கதை அது. அதுக்கப்புறமா தான் அவர் கடைசி விவசாயி பண்ணும் பொழுதுதான் வேற டேரக்டர் கொடுத்தது பண்ண சொன்னார் அப்படின்ட்டு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மூட நம்பிக்கை பற்றின விஷயங்கள் நிறைய உள்ளே இருக்கும். இதுலேயுமே நீங்கள் வந்து உள்ளே போய் ஒரு லேயர் லேயராக இருக்குமையா, இதுக்குள்ளே உங்கள் நகைச்சுவை மட்டும் நீங்கள் நகைச்சுவை நீங்கள் எடுத்துக்கலாம், உள்ளே இருக்கக்கூடிய வந்து மனித நேயத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய வந்து ஒரு ஏழ்மையவும் நீங்கள் எடுத்துக்கணும்னாக்க நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். நீங்கள் எளிமையாக கடந்து போயிடலாமே வாழ்க்கையை, அப்படி அதையும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அரசியலையும் உள்ளே இருக்கவங்க அது பார்த்துக்கலாம் அங்கங்கே. கண்டிப்பாக ஒரு ஒரு படம் நான் வந்து உட்கார்ந்தேன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய சில சோகங்களையோ சில கஷ்டங்களையோ மறந்து என்னை சிரிக்க வச்சு போகணும். வெளில போகும்போது ஜாலியாக நல்ல படம் பார்த்துட்டு போகிறோம் அந்த ஒரு திருப்தி தான் வந்து. ஏன்னா சமீப காலங்களா அதிகமா பேசக்கூடிய வகையில இந்த கேடிவிலாம் பார்க்கும்போது விசுசார் படம் மாரி படம் ஒரு படம் வரமாட்டேங்குதுப்பா, ஜாலியா இருக்கும்பா, அப்படியே சேர்ந்து ஃபேமிலியா பாத்துருப்பா, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணுமா? கண்டிப்பா. ஏன்னா எனக்கு வெண்ணிலா கபடிக்குள்ள எல்லாம் சொல்லுவாங்க, அது கபடி படம் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து என்னன்னா எல்லா ஜாதியவும் மதங்களையும் கொண்டாந்து ஒண்ணு இணைக்கிறது தான் அந்த படம். ஆமா ஆமா, அதுக்குள்ள பெரிய ஒரு அரசியல் ஒன்று சூப்பரா அதை பேசியிருப்பாரு. ஆனா நிறைய பேருக்கு அது கபடியா தான் தெரிஞ்சிச்சு. ஆமா, இந்த படம் வந்து எல்லாரையுமே வந்து ஒன்று சேர்க்குற மாதிரி உள்ளுக்குள்ள எல்லா விஷயங்களும் வேற வேற நம்ம நினைக்கக்கூடிய புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஆட்கள் உள்ள பேசிக்கிறாங்கல்ல, அது எல்லாருமே ஒன்று சேர்த்து நம்மளாம் ஒன்று தாண்டானு கட்டி பிடிச்சி உருள்றதான் இந்த படம். காட்சிகளும் நான் பார்த்தேன். ஆமா, கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம்னு வரும்போது எல்லாம் தனித்தனியா நிக்கிறான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நான் சொல்ல வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்ன ஒரு புயல் வருது, அப்ப வந்து கிராமங்கள்ல வந்து பள்ளிக்கூடங்கள போய் எல்லாருமே ஒதுங்க சொல்றாங்க, எல்லாம் போய் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு. கூட்டமா எல்லாம் உள்ள போறானுங்க, உள்ள போயிட்டு ஒரு மூணு நாள் கூட்டமா பிரிஞ்சிடானுங்க, மூணு சமூகமா பிரிஞ்சிடறாங்க. புதுசா ஒருத்த ஊர்ல வந்திருக்காங்கல்ல, அந்த ஊர் வந்திருக்கான், பழி போக வந்திருக்கான், அவன் எங்க போறான்னு தெரியல, இந்த கூட்டத்துக்கு போமா இந்த கூட்டத்துக்கு போமா இந்த கூட்டத்துக்கு போமான்னு தெரியல அவனுக்கு. அதுதான் ஆயிரம் பொற்காசுகள், நீ யாரா இருந்துட்டு போ, நீ யாரா இருந்துட்டு போ, நானா இருந்துட்டு போ, எனக்கு ஒரு தேவைன்னு ஒண்ணு வரும்பொழுது நான் கட்டி பிடிச்சி உருளுவேன், உனக்கு முத்தம் கொடுப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா அதுல இருந்து எனக்கு ஒரு ஆதாயம் தேவை அப்படிங்கும் போது அங்க ஒண்ணு சேரும். கண்டிப்பா இதாயா நம்ம ஆயிரம் கண்டிப்பா கண்டிப்பா ஆதாயம் அப்படிங்கும் போது இந்த சமூகம்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது, திரும்பி அப்படியே ஒண்ணு சேர்ந்துக்கும். அது உண்மையான ஒரு விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா, படிச்சல காப்பி அடிக்கும் போது நீ என்ன ஜாதின்னு கேட்டு காப்பி அடிக்கிறீ, என்னுடைய தேவை நான் பேப்பர் மட்டும் கொடுத்தா வெளியில உனக்கு வாழைப்பழை சாயந்தரம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, வாழைப்பழை. ஆமா, நீங்க பேப்பர் கொடுத்தீங்கன்னா இல்ல, அது அந்த காலத்துல வந்து நைன்டிஸ்ல அந்த தொண்ணூறுகள்லயே உண்டு, தொண்ணூறுகள்லயே. ரொம்ப நன்றி சார், நன்றி ரொம்ப நன்றி. நினைக்கிறேன் ஆயிரம் பொற்காசு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு குமுதம் சார்பா மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். குமுதம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எங்க ஆயிரம் பொற்காசு டீம் சார்பா உங்கள் அனைவருக்கும் எங்களது இதயம் கிணைந்த ரம்ஜான் சார். சாரி சார், என்னன்னு இருங்க, நல்லா சொல்லிட்டு இருந்தவன குழப்பிட்டு இருக்கேங்க. இருங்க, நன்றி நன்றி நன்றி.